ஹலோ ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா லால் சிங் சாதா ஹிந்தி மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மூவி பார்த்தீங்கன்னா பேன் இண்டியா லாங்குவேஜில் ஒரு 5 லாங்குவேஜில் இந்த மூவி ரிலீஸ் ஆயிருக்கு, தமிழ் டப்பிங்லோட ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அமீர் கான் மெயின் லீட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தீங்கன்னா, அமீர் கான் படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு ட்ரெயினில் ஒரு ஊருக்கு போயிட்டுருக்காரு. ஸோ அவர் ட்ரெயினில் அவர் கூட வர பேசஞ்சர் கிட்ட அவர் லைஃப்பில் ஒரு சின்ன வயசில் ஒரு 8 வயசுலேருந்து ஒரு 40 வயசு வரைக்கும் அவர் லைஃப்பில் என்னென்ன பார்த்தாரு, என்னென்ன ஃபேஸ் பண்ணார் அப்படின்ற ஒரு அவரோட லைஃப் ஜேர்னியை பற்றி அவர் கூட ட்ரெயினில் அவர் கோ பேசஞ்சர் கூட ஷேர் பண்ணுறாரு. ஸோ இதுதான் இந்த படத்தோட கதை. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து நான் ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சது. ஸோ படத்தோட கதை இப்படி தான் இருக்கும், ரொம்ப ஒரு சிம்பிளான ஸ்டோரி அப்படின்ற மாதிரி தான். அதே மாதிரி தான் இந்த படத்தோட ஒரு கதையும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஒரு அதிக பழசான ஒரு கதை. ஸோ அந்த மாதிரி கதை தான் பார்த்தீங்கன்னா, அதில் அதுலேயும் அமீர் கான் பார்த்தீங்கன்னா அவரோட ஆக்டிங் நல்லாவே இருந்தது. அதேமாதிரி அமீர் கானோட அந்த சின்ன வயசு கேரக்டர், ஒரு பையன் பிளே பண்ணியிருக்கான் அந்த காலில் அந்த ஸ்டிக்லாம் போட்டுட்டு நடக்கிறது. ஸோ அந்த பையனோட கேரக்டர் ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தான். அதே மாதிரி அமீர் கானும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு 3 ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்பில் நடிக்கிறார். ஒரு சின்ன வயசு, ஒரு மிடில் ஏஜ், கொஞ்சம் ஒரு வயசான ஏஜ், இந்த மாதிரி அந்த 3 ஏஜ்லையுமே அவர் சேஞ்ச் பண்ணுறவரோட கெட்டப், அவரோட பாடி லாங்குவேஜ், அந்த அவரோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்தது. எஸ்பெஷலாக கொஞ்சம் வந்து மென்டலி ஒரு லைக் அந்த மாதிரி டைப் ஆஃப் ஒரு கேரக்டரில் தான் பண்ணுறாரு. ஸோ அது வந்து அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்து பார்க்க அப்படியே ரொம்ப யங்காக இருக்கார் இதில். ஸோ ஆக்டிங் அதுக்கேற்ற மாதிரி, ஸோ அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது படத்தில். ஸோ வந்து இந்த ஒரு பிகேல அவர் என்ன மாதிரி ஒரு கெட்டப்பில் இருப்பாரோ அதே மாதிரி தான் அதில் இருக்கார். அவரோட ஃபேஸ் கட்டு அதெல்லாமே பார்த்தீங்கன்னா அதே அந்த பிகே பார்க்குற ஒரு ஃபீல் தான் வருது. இதில் அவரோட கெட்டப் எல்லாமே ரொம்ப வந்து நிறைய அந்த மாதிரி ஒரு காமெடி பண்ணுறது. ஸோ அவரோட இதெல்லாம் வந்து மேனரிசம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அமீர் கானோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் ரொம்ப, அமீர் கான் தான் மொத்த படத்தையுமே கொண்டு போகிறாரு, அதனால அவரோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்தது. அதேமாதிரி கரீனா கபூர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் பாலிவுட்டில் ஒரு கம்பேக், ஸோ அவங்களுக்கும் ஒரு நீட்டான ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களும் அது படத்தில் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர், அவங்களும் த்ரூ அவுட் த மூவி வராங்க. ஸோ அவங்களோட ஆக்டிங்குமே ரொம்ப நல்லா இருந்தது படத்தில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாக சைத்தன்யா தெலுங்கு ஆக்டர், ஸோ நாக சைத்தன்யா பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. படத்தில் ஒரு 20-25 மினிட்ஸ் தான் வராரு, பட் அவர் செமையாக காமெடி பண்ணுறாரு படத்தில், அதுதான் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ படத்தில் ஒரு சின்னதாக அவருக்கு ஒரு போர்ஷன் இருக்குது, அந்த போர்ஷன் நல்லா ஒரு காமெடியாகவும் இருக்குது. அதே அட் த சேம் டைம் அந்த ப்ரீ இன்டர்வெல்ல அவருக்கு ஒரு சீன் இருக்குது, அது வந்து ரொம்ப ஒரு எமோஷனலாக இருக்குது. அதேமாதிரி படத்தில் ப்ரீ இன்டர்வெல் சீன் ரொம்பவே நல்லா இருந்தது. அதனால் படத்தில் ரொம்ப ஹைலைட்டாக சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, அமீர் கான் போயிட்டு இந்த பாகிஸ்தான் தீவிரவாதியை காப்பாற்றி கூப்பிட்டு வர்றது, அது பாகிஸ்தான் தீவிரவாதியாக தெரியாமே காப்பாற்றி கூப்பிட்டு வந்து நம்ம இந்திய நாட்டில் அவர் கூட வச்சு அவர் பெரிய பிஸ்னஸ் மேன் ஆக்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்பவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ ஆக்சுவலாக பாசிபிளானு தெரில, பட் இதெல்லாம் அந்த மாதிரி விஷயமும் கொஞ்சம் படத்தில் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் படத்தில் பார்த்தீங்கன்னா அமீர் கான் வந்து இந்த அப்படியே ஒரு ரன்னிங் போவார், லைக் அது வந்து அவர் எதுக்காக போகிறாருன்னு தெரியாது, மைண்ட் பீஸ்ஃபுல்காக. ஸோ இந்தியா ஃபுல்லாக நிறைய இடம் ஓடிக்கிட்டே இருப்பார். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சாங்கில் வந்து இந்தியாவில் இருக்க நிறைய முக்கியமான லொக்கேஷன்ஸ்லாம் அந்த படத்தில் மெயினாக அந்த சீனில் காட்டுறாங்க அந்த சாங்ஸில் பார்த்தீங்கன்னா. ஸோ அது வந்து நான் நல்லா இருந்தது படத்தில். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த அமீர் கான் அமீர் கான் அமீர் கான் அவரை சுற்றி தான் படம் போகுது. ஸோ அவர் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் ப்ளே தான் வந்து ரொம்ப டல்லாக இருந்ததுன்னு சொல்லுவேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா அத்வைத் சந்திரன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவர் வந்து சொதப்பிட்டா இருந்தால் நான் சொல்லுவேன் ஆக்சுவலாக. ஏன்னா ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப ஒரு டல்லான ஒரு ஸ்லோ ஸ்க்ரீன் ப்ளே தான். அது வந்து கதையும் பார்த்தீங்கன்னா எதுவும் ஒரு புது கதை கிடையாது. ஏன்னா சொல்ல போனால் இந்த மாதிரி கதை வந்து நிறைய கதைங்க நம்ம பார்த்துருக்கோம் நம்ம, அதுவும் இது நம்ம எல்லா லாங்குவேஜ்லையுமே பார்த்துருக்கோம். ஸோ ஹிந்திலையுமே இந்த மாதிரி நிறைய கதைங்க பார்த்துருக்கோம். வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு பேசிக் ஸ்டோரி ஆக்சுவலாக. இந்த மாதிரி ஸ்டோரி வந்து இந்த 2022 எடுத்தால் நிறைய பேர் வந்து பார்ப்பாங்களான்னு கூட தெரியல எனக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்டோரி ரொம்பவே ஒரு ஆவரேஜ் ஸ்டோரியாக தான் இருந்தது. ப்ரீத்தமோட சாங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து ஓரளவு ஓகேவாக இருக்குது சாங்ஸ். அதேமாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோருமே ஓரளவு ஓகேவாக தான் இருக்குது படத்தில். ஏன்னா ப்ரீத்தம் பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் அவர் கொடுக்குற சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்கும், ஹிட்டாக இருக்கும். ஏன்னா அவரோட சாங்ஸ் எல்லாமே ஹிட்டாக தான் இருக்கும். பட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சாங்ஸ் வந்து அந்தளவுக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகும் தான் சொல்லுவேன். மெயினாக அந்த அமீர் கான் அவரோட போர்ஷன்ஸ் வந்து படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் வர அந்த சீன்ஸ் எல்லாமே வந்து படத்தில் ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அவர் கேரக்டராக அவருக்காக வேணால் அந்த படம் பார்க்கலாமே தவிர, மற்றபடி படத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி ரொம்ப ஒரு அதிக பழசான ஒரு ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளேவும் ரொம்ப ஒரு டல்லான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே. படம் அப்படியே ஒரு ஸ்லோவாக போவோம், அவரோட லைஃப் ஜேர்னியை சொல்லுவார், அது ரொம்பவே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய எமோஷனல் மூமெண்ட்ஸும் இருக்குது படத்தில். அதுவும் பார்த்தீங்கன்னா அது வந்து அமீர் கானோட பெர்ஃபார்மன்ஸ் படத்தில் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அமீர் கானுக்காக அந்த படம் வேணால் ஒரு 1 டைம் பார்க்கலாம். மற்றபடி படத்தில் பார்த்தீங்கன்னா பெருசாக கதை இதெல்லாம் எதுவுமே ஒன்றுமே இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10 வந்து 6 கொடுப்பேன். அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு 1 டைம் ரீசன் வாட்சபிள் தான் இது. ஸோ இது வந்து தமிழ் டப்பிங்லேயும் இருக்குது. ஸோ போய் பார்க்குறவங்க பார்க்கலாம் இந்த படம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட லிங்க்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.